श्रीमान् वेङ्कटनाथार्य कविता केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः। இந்த அதிகரணத்தினுடைய கடைசி ஸ்லோகம், போன ஸ்லோகத்துல அனாவசப்தாத் அப்படிங்கிற சூத்திரமானது தனி அதிகரணமா இருக்கட்டுமே அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு, அது தப்பு. தனி அதிகரணம் கிடையாது, இது ஜெகத்யாபார வஜ்ராதிகரணத்திலேயே சேர்ந்தது. இது அதுக்கு காரணம்னா, அந்த கிரமத்துல வரிசையா சொல்லிட்டு வந்தோம், அதனால இது வந்து அனாவர்த்தி சப்த அனாவர்த்தி சப்த இந்த அதிகரணத்திலேயே சேர்ந்து, அதுவும் பெருமாள் வந்து நமக்கு எப்படி அனுகிரகிக்கிற அப்படின்றதெல்லாம் பத்தி அந்த ஸ்லோகத்துல பார்த்து முடிச்சோம். இப்போ இவன் வந்து மீமாம்சகா சாயையா சில கேள்வி எல்லாம் கேட்கிறான். இந்த 9வது ஸ்லோகத்தை சொல்றது, இது மீமாம்சையில சாதுர்மாசி யாகம்னு ஒரு யாகம் இருக்கு. அந்த யாகம் பண்ணினான்னாக்க அக்ஷயம் ஹவை சாதுர்மா ராஜினோ பவதி சுகிருதம் பவதின்னு வாக்கியம் இருக்கு. சாது மாச யாகத்தை பண்ணினாக்க அக்ஷயம், அதாவது க்ஷயம்னா அக்ஷயம் அழியறதுன்னு அக்ஷயம்னாக்கா அழியாம நித்தியமா எப்பொழுதும் இருக்கக்கூடிய, சதுர்மாசியாகத்தை பண்ணாக்கா சுத்திரமானார் என்ன பண்ணிட்டார், அழிவற்றது அப்படின்றதுனா கிடையாது, ஏன்னா கேவலம் அர்த்தவாதம் தான் அப்படின்னுட்டு ஒரு ஸ்துதி ஸ்தோத்திரம் சொல்றது. நம்ம சிலா சாசனங்கள்லாம் வரும், இந்த ராஜா சப்த தீபாதிபதி அப்படின்னு வரும். கல்கி எழுத்தவர் பண்ணி சொன்னல, மூன்று லோகத்தையும் ஒரு குடையில் ஆளும் திரிபுவன சக்கரவர்த்தி அப்படின்னு எழுதுவார். ஏன்னா சிலாசாசனத்துல அப்படி இருக்கு. இதெல்லாம் என்னன்னாக்க, ஒரு ராஜாவை ஸ்தோத்திரம் பண்றதுக்கோசரம், அவன் ராஜா அது உண்மை, அந்த ராஜான்னு உண்மை இருக்கிறது கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்றது முகஸ்துதி பண்றது அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இந்த சாதுர்மாசியாகத்தை பண்ணினாக்க தீர்க்க காலம் இருக்கலாம், அதுதான் அக்ஷயம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அப்படின்னு எம்பெருமானார் வந்து கர்மாவனால நிரந்தரமான நித்தியமான சுகம்ன்றது வராது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து பாஷ்யகாரர் சொல்றதுன்னு இல்லை, உபனிஷத் வாக்கியமே சொல்றது, நாஸ்தி அகிருதாக கிருதேன அப்படின்னு இருக்கு. கிருதேன அழிவோட கூடின ஒரு கர்மாவை பண்ணினதுனால அகிருதாக நாஸ்தி, அகிருதாகன்னு நித்தியம்னு அர்த்தம், பண்ணப்படாதது. ஏன்னா நம்ம மோட்சத்தை நம்ம பண்றது இல்லையே, அது வந்து மோக்ஷன்றது வந்து பரமபதம், அது நித்தியமானது. அது கிருதேன அகிருதம் நாஸ்தி அப்படின்னு, நாஸ்தி அகிருத கிருதேன, கிருதேன அகிருதா நாஸ்தி, பண்ணப்படுற சாதாரண கர்மாவனால அகிருதமான பண்ணப்படாத நித்தியமான மோக்ஷன்றது கிடைக்காது. இந்த வாக்கியத்தை வச்சுட்டு எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தை இதை சாதிச்சிருக்க, சாதுர்மாசி யாகம் பண்ணாக்கா நித்தியமான பலன் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சாதிச்சிருக்க. அப்படின்னா அக்ஷயம்ன்ற சப்தத்துக்கு தீர்க்ககாலிகம் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப நாள் இருக்கலாம்,
சொர்க்கத்துல அவ்வளவுதான் அர்த்தம். ஒரே அடியா அது நித்தியமானது அப்படின்னு அர்த்தம் கிடையாதுன்னு அங்க சாதிச்சிருக்க. இப்ப பிரகிருதத்துல அத அவ திருப்பி போடுறான் நம்மள பேர் நம்ம பேர்ல நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததேன்ற கொல்லியோ இந்த நச்ச புனராவர்த்தே நச்ச புனராவர்த்தினா அப்புனராவர்த்தின்னு அர்த்தம். புனராவர்த்தி கிடையாது, அப்புனராவர்த்தி எப்பொழுதும் அங்கேயே இருக்கலாம், சேவை குண்டத்திலேயே இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதுவே தப்பு, அதுவும் அர்த்தவாதமாவே இருக்கட்டுமே. நீங்க எப்படி அக்ஷயம் வை சாதன் மாச யாஜினோ சுகதம் பவதின்னு சொன்னீங்களோ அந்த மாதிரி இதுவும் அர்த்தவாதம் தான். நிரந்தரமானது கிடையாது, ஆபேஷிகம். நித்தியமானது மோட்சம் அப்படின்றது கிடையாது, அது சொல்லிட்டு போலாமே. அப்படியே சொல்லிட்டா சரியா போயிடும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல நம்ம பார்த்துட்டே இருக்கோம், எல்லாம் மாறிண்டே இருக்கு. சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம், இது மூணும் மாறிண்டே இருக்க பார்த்துதான் இருக்கோம். நித்தியமான சிருஷ்டியும் இல்லை, நித்தியமான ஸ்திதியும் இல்லை, நித்தியமான பிரளயமும் இல்லை, மாறி 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 தான் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி மோட்சம் கூட அப்படிதான், திரும்பி வந்துட வேண்டியதுதான். அதுவே இருந்துட்டு போட்டுமே. அத வந்து நீ நித்தியம் அப்படின்னா சாதிக்க வேண்டிய பிரமேயம் என்ன, அது தேவையே இல்லையே அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறா. அதற்கு சமாதானம் சாதிக்கிற, அதுவே தப்புதான் நீ கேட்கறது. ஒரு கர்மாவனுடைய பலத்தையும் ஒரு உபாசனத்தினுடைய பலத்தையும் ஒன்னா பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, மீமாம்சகாலே ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கா. மொத்தம் ஜோதிஷ்டம் யாகம் பண்றோம் அல்லது தசபூர்ண மாசம் இஷ்டியை பண்றோம், இதை பண்ணினானாக அவனுக்கு சொர்க்கம் வரும், சொர்க்கம் பலன் வரும். அவன் என்ன பண்றானா, எனக்கு 10 வருஷம் வேணும் சொர்க்கம் அப்படின்னா அந்த 10 வருஷத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு வாட்டி யாகம் பண்றான். 10 வருஷம் அப்படின்னு ஒரு அளவுக்கு சொல்றான், அவ்வளவுதான். ஒரு வாட்டி பண்ணினானாக்கா கொஞ்ச காலம் சொர்க்கத்துல அனுபவிக்கலாம் சுகத்தை. இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும்னா 2வது வாட்டி யாகத்தை பண்ணணும். இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும்னா 3வது வாட்டி யாகத்தை பண்ணணும். நமக்கு எவ்வளவு தூரம் சொர்க்க பலன் வேணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமா பண்ணிட்டே போகணும் யாகத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம், யாகத்தை பண்ணினாக்கா அதனுடைய பலனானது நித்தியமானது அல்ல அப்படின்னு தான் அர்த்தம். நித்தியமானதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாட்டி பண்ணாலே போருவேன். ஒரே யாகத்தை பல முறை பண்ணினான்னாக்கா எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா பண்றானோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து சொர்க்கமானது அதிக காலம் நமக்கு அனுபவிச்சு கிடைக்கும் அப்படின்னு மீமாம்சகாலையும் நிர்ணயம் பண்றா. அதனால இது ஒரு காலகட்டத்துல என் ஃப்ரெண்டு என்ன கேப்ப, நீ காயத்திரிச்சப்பேன் எவ்வளவு பண்ணுவேன், எனக்கு அதால டயத்தை வச்சுட்டுதான் அதிகபட்சம் 108, குறைஞ்ச பட்சம் 10. அப்போ இல்ல அதிகமா பண்ணாக்கா ரொம்ப நல்லதுன்னு எங்க வாத்தியார் ஒருத்தர் சொன்னேன். என்ன நல்லதுன்னு நான் கேட்டாக்க, எவ்வளவு கூட அதிகமா பண்றோமோ அவ்வளவு கூட பணம் நிறைய வரும்னு சொன்னேன். அப்படிப்பட்டது எனக்கு வேணாம் போ அப்படின்ட்டேன். காயத்ரி ஜபம் பண்ணா பணம் வரும்னு இங்க எங்கேயுமே இல்லை, ஆனா அதிகமா பண்ணாக்க அதிகமா பணம் வரும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதிகமான ஞானம் தான் வரும். ஐயோ தர்மாதி கோச்சராக அப்படின்னு தான் யோதேவ சலிதாஸ்மாகம் ஐயோ தர்மாதி கோச்சராக பிரேரையது தத்வரேன்யம் உபாசமேன்னு தியானம் சொல்லுவோம். அதனால ஞானம் அதிகமா வரும். அது நம்ம எவ்வளவு கூட பண்றப்போ ஞானம் தான் அதிகமா வரும் அப்படின்னுதான் அங்க இருக்கு, பணம் இல்லை. அந்த மாதிரி இங்க வந்து யாகத்தை பண்ணாக்கா எத்தனை வாட்டி யாகம் பண்றோமோ அத்தனை முறை நமக்கு சொர்க்க பலன் அதிகமா போகும். அப்படின்னா நிரந்தரம் இல்லைன்னு அர்த்தம். அது நிரந்தரமான சொர்க்க சுகம்ன்றது நிரந்தரம் இல்லை. அதனாலதான் சொர்க்கேதி பாதபீதஸ்ய சைஷ்ணோர் நாச நிர்பதி அப்படின்னு சொல்றோம். அதனால சொர்க்கத்துக்கு கூட போனாக்க எப்ப கீழே விடுவோம், எப்ப திரும்பி வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு பயந்துட்டே உட்காந்துருக்கணுமா, அங்க நிம்மதி கிடையாது, நிச்சயமானது எதுவும் கிடையாது.
இந்த மாதிரி ஐஹிக சுகங்கள்லாம் ஐஹிகம் ஆமஸ்மிக சுகங்கள்லாம் நித்தியமானதே கிடையாது. அதனால நீங்க சாதுர்மாசி ஆகத்த பண்ணினாக்கா அக்ஷயம் அப்படின்னு சொன்னாக்கா அது அக்ஷயம் அப்படின்னு சொல்றதெல்லாம் தீர்க்கால ஸ்தாயினம் ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னா அர்த்தம் அதுக்கு. அதை விட்டுட்டு நிரந்தரம் நித்தியம்னு அது சொல்ல முடியாது. நிரந்தரம் அது நித்தியமா இருக்கும் நிரந்தரமா இருக்கும் அப்படின்றது சொல்லவே முடியாது. அதனால அங்க பரிஸ்தி வேற. ஆனால் இது இருக்கே மோக்ஷம்ன்றது, இந்த மோக்ஷம்ன்றது கர்ம பலத்தினால வரதில்லை, கர்ம பலம் இல்லை, கர்மாவனுடைய சக்தியினால நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. கர்மா பண்றோம், கர்மா அங்கமாக பண்றோம், அங்கமா நாம பண்ணினோம்னாக்க அது உபாசனத்துக்கு உபகாரம் பண்றது, அதுக்கப்புறம் உபாசனம், அந்த உபாசனமானது நமக்கு பலத்தை கொடுக்குறது. அந்த உபாதனை என்ன பண்றது, நம்மளுடைய கர்மாக்கள் அத்தனையும் அழிச்சு விடுறது. கர்மாக்கள் அத்தனையும் அதை அழிச்சு விடுத்தோம்னாக்கா நமக்கு விரோதம் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். பிரதிபந்தக வர்க்கம் அந்த அர்த்த பஞ்சகாதிகாரத்தை சொல்ற பாருங்க, பிராப்தியஸ்ய பிரம்மண ரூபம் பிராப்தியஸ்ய பிரத்யேகாத்மனா பிராப்திபாயம் பலம் செய்த ததா பிராப்தி விரோதிச்சே. இந்த பிராப்தி விரோதி வர்க்கம் இருக்கே அது அத்தனையும் போயிடுறது, ஒண்ணு கூட கிடையாது. அங்க எந்த சுவாமி தேசிகன் அத்தபஞ்சாதிகாரத்துல கடைசியில ஒரு வார்த்தை சாய்க்கிறார், 32 அடி துறவு தப்புவார் ஓராம் அடியிலே விழுந்ததோடு 31 அடியிலே விழுந்தோடு வாசி இல்லையரே அப்படின்னு சாதிக்கிறார். முதலடியிலேயே ஒரு 32 அடி கணறு, அதுல முதலடியிலே முதலடியிலேயே அவன் விழுந்துட்டான், முடியல அவனால. இன்னொருத்தான் 31 அடியில விழுந்தான், முழுகிட்டான். ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதானே, முதலடியில விழுந்தா என்ன, 31 அடியில் விழுந்தா என்ன, அந்த 32 அடியும் தாண்டினாத்தான் அவனுக்கு இது வரும் பலன், பூர்ண பலன்றது. அந்த கணரை வந்து நீந்து தாண்டிவிட்டான் அப்படின்னு வரும். அதே நடுவுல விழுந்தாலும் சரி, முதல்ல விழுந்தாலும் சரி, கடைசியில 31 அடியில் விழுந்தாலும் சரி, வெப்பம் தான் அது. அந்த மாதிரிதான் இங்கேயும் ஒத்த வந்து கர்ம பலன்களை பூர்ணமா தள்ளிடணும், பொன்னி பாபுரூப கர்மாக்களை எல்லாம் பூர்ணமா அழிச்சிடணும். பூர்ணமா அழிச்சுட்டாக்க இவனுக்கு எதுவுமே நிக்காது. எதுவும் நிக்காதனால என்ன பண்ணுவான்னாக்க சந்தோஷமா மோட்சத்தை அடைஞ்சிடுவான். இனி இதுல எம்பெருமான் எல்லாத்தையும் கணக்கு பண்ணிட்டு இருக்கான். நாம எல்லாம் ரொம்ப நினைச்சிட்டு இருக்கோம், நாம் புண்ணியம் பண்ணேன், நாம் பாவம் பண்ணேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். இன்னொன்னு நம்ம ஏமாத்தின்னு இருக்கோம் நிறைய விஷயங்கள்ல. ஏன்னா அடியனை சொல்லிக்கிறது என்ன ஏமாத்தின்னு இருக்கோம்னாக்கா மனசுக்குள்ள எத்தனையோ கெட்ட எண்ணங்கள் இருக்கலாம், அதெல்லாம் மீறி வழியில நம்ம வேஷம் போடுவோம். அந்த மாதிரி நாம நல்லது பண்ணிட்டு தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவன் கணக்கு தனி, எது நல்லது எது கெடுதல்ன்றது. அதனாலதான் தத்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதவு, சாஸ்திரம் பிரமாணம், சாஸ்திரம் தான் இதுல பிரமாணம். அந்த எது காரியம் எது அகாரியம் அந்த வியவஸ்தை பண்ணணும்னாக்க பெருமாள் சொல்ற வாக்கியம் இது. அதனால நாம என்ன காரியத்தை பண்றோமோ அது நல்லதா கெட்டதான்றதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம், இஷ்டத்துக்கு பிரமாணமா நம்ம கல்பிக்க கூடாது. அதனால பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், அவன் எல்லாரையும் லீலையாவே அனுபவிச்சுட்டு இருக்கான். அவன் பண்ற சிருஷ்டியோ அவன் பண்ற ஸ்திதியோ அவன் பண்ற பிரளயமோ இது மூணும் லீலா, லீலா விபூதியா அனைத்தையும் அனுபவிக்கிறான் அவன். இப்படி அனுபவிக்கிற சமயத்துல எல்லாம் விளையாட்டுத்தனமா அவனுக்கு ரசிச்சுட்டு இருக்கான். அதுக்கு ஒன்னே ஒண்ணு பக்க பலமா இருக்கு, நாம பண்ற புண்ணிய பாபரூப கர்மாக்கள். அதனாலதான் இது கிரீடா ஹரேரிதம் சர்வம் அப்படின்லாம் சொல்லிட்டு போறது. இங்க விளையாடுறதுதான் எல்லாமே, எல்லாம் விளையாடிட்டு இருக்கான் எம்பெருமான். அது அவனுக்கு ரசமா இருக்குது. ராசக்கிரீட எப்படி அவனுக்கு சந்தோஷமோ இதுவும் அவனுக்கு சந்தோஷமா இருக்கு.
ஏன்னா எல்லாம் அவனுடைய குழந்தைகள் தான் பண்ற தப்போ இல்ல நல்லதோ இதெல்லாம் வச்சிருந்தா அவன் விளையாடிட்டு இருக்கான் நம்மளோட. அப்படி விளையாடுறவன் என்ன பண்றான்னாக்கா, இந்த ஜீவாத்மா இருக்கானே இவன் கணக்கு உபாசகனா இருந்து இவன் உபாயத்தை அனுப்பிச்சுட்டான்னாக்கா, அப்போ அவன் பேர்ல பரம கிருபைய கொட்டுறான். அப்ப கொட்டி அவன் என்ன பண்றான் தெரியுமா, இந்த கர்ம பந்தத்துல இருந்து இவனை விடுவிக்கிறான். விடுவிச்சு தன்னுடைய சாயுஜ்யத்தையே அவன் கொடுக்கிறான். சாயுஜ்யம்தான் பிரதானமான மோக்ஷம்னு சொல்றோம், ஏற்கனவே சொல்றோம். அது போகசாமியம் போக்கியசாமியம் இதோட கூறினது சாயுஜ்யம். இதுதான் முக்கியமான மோக்ஷம். சாமிப்பியம் சாரூப்பியம் சாலோக்கியம் இதெல்லாம் அதுல அந்தர்கதம் தான். சாயுஜ்யத்துல ஏற்கனவே அதை சொல்லியிருக்கோம். இந்த பாதத்துல ஏழாவது ஸ்லோகத்துல சொல்றோம். அதனால இத அத்தனையும் விட்டுட்டு அவன் சாயுஜ்யத்தையே அனுகிரகிக்கிறான். நமக்கு சாயுஜ்யத்தை அனுகிரகிச்சு என்ன பண்றானு தெரியுமோ, நம்மளை ரட்சிக்கிறானோ. நம்மளை ரட்சிக்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்ல கதி கிடைக்கிறது. ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கான், ஆனந்தமா அனுபவிக்கிறான் முசாத்மா. அங்க போய் அவனுக்கு இந்த கஷ்டன்றதே கிடையாது. அங்க போயிட்டாக்கா இங்க இருந்த பரியந்தம் லீலா விபூதியில எம்பெருமானுக்கு லீலா விபூதியா இருந்தது. இவன் அந்த கர்மபலத்தை அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டு இருந்தான். இவன் அந்த கஷ்டப்படுற சமயத்துலதான் உபாயங்களை அனுஷ்டிக்கிறான். அப்படி அனுஷ்டிச்சதுனால அவனுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னாக்கா, முக்தின்றது கிடைக்கிறது. இத லீலா விபூதியாய இதை பார்த்து அனுபவிச்சுட்டு விளையாடின்றிருந்த எம்பெருமான் நித்திய விபூதிய பரம திருப்தியோட பரம சந்தோஷத்தோட அனுகிரகிக்கிறான். அவன் அப்படி அனுகிரகிக்கிறதுனாலதான் நம்மள அவன் ரட்சிக்கிறான். அதனால இப்ப என்னாச்சு, நாம பண்ற கர்ம பலன் ஒண்ணு இருக்குது, அந்த கர்ம பலனானது எல்லாம் போயிடுத்து. அது போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி எப்படி ஆவர்த்தின்றது வரும். இவன் கர்மாவ பண்றான், அந்த கர்ம பலத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்ப உபாயத்தை நொட்டிச்சதுனால அந்த கர்மாக்கள் அத்தனையும் போயிடுறது. அத்தனையும் போயிடுத்துனாக்கா விரோதி வர்க்கமே இல்லையே. விரோதி வர்க்கம் இல்லாததுனால எல்லாம் போயிடுறது. ஆக அவனுக்கு புனராவர்த்தின்றதே வராதே. அதனால நீங்க சாதுர்மாசி ஆகத்து சொன்ன மாதிரி இங்க கிடையாது. சாதுர்மாசி அக்ஷயம் பவி சாதுர்மாசி ஆஜினா சுகிருதம் பவதி அப்படின்ற வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை வச்சுட்டு இங்க நீங்க பேசவே முடியாது. அது இல்லை. ஏன்னா அது கர்ம பலன். கர்ம பலனா போயிடவே அது குறைவா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இங்க அப்படி இல்லை. இங்க வந்து கர்ம பலன் எல்லாம் போயிடுச்சு. நம்ம பண்ற கர்மம் என்ன அப்படின்னாக்கா, நிஷ்காமமான கர்மம். காமனையே கிடையாது. இது வேணும் அது வேணும்னு ஆசையே கிடையாது. ஒரு கட்டத்துல நாம என்ன பண்றோம், அகம் மத்ரக்ஷண பரஹ மத்ரக்ஷண பலம் ததா நம்ம ஸ்ரீபதேதேவ அந்த வரைக்கும் நாம போறோம். சுரூபத்தியாகம் பண்றோம், கர்த்திருஷ்ண தியாகம் பண்றோம், பல தியாகம் பண்றோம். எல்லாமே அவனுடையது. எந்த என் பொண்ணும் எந்தன்னு ஒண்ணு கிடையாது. அந்த மாதிரி சிந்தனையில இவன் போறான் இந்த முக்தாத்மா. அப்படி இருக்கச்சே அல்ப பலனை மாதப்படுவானன்னா, நம்மளுடைய ரக்ஷா பரத்தை கூட அவங்ககிட்ட சமர்ப்பிக்கிறானே, அதனுடைய பலத்தையும் அவங்ககிட்ட சமர்ப்பிச்சுடுறான். எல்லாத்தையும் அவங்ககிட்ட சமர்ப்பிக்கிறவன் இந்த அல்பமான பலன்கள்லாம் எதிர்பார்ப்பானா? எதையுமே எதிர்பார்க்க மாட்டான். ஏன்னா இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப அல்பமான விஷயங்கள். நாமளே அப்படிதான் இருக்கும். நிறைய விஷயங்கள்ல
நம்ம சீவகிருஷ்ணவாழ்லாம் நல்லா பார்த்துருக்கேன். கோயிலில் பெருமாள் சிலைக்கு வரைச்ச அந்த பெருமாளுடைய திருத்துழாய் ஒன்று கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருத்துழாய் கிடைச்ச உடனே ஒரு ஆனந்தம் வருது பாருங்கோ, எவ்வளவு திருப்தியா இருக்கு மனசுல. ஏன்னா அது நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா நம்ம எவ்வளவோ பாக்கியம் பண்றோம், இந்த திருத்துழாய் நம்ம கிடைச்சு கொடுத்தே அப்படின்னு நாம சந்தோஷப்படுறோம். அத நீங்க அதே ஒரு பக்ஷணம் கொடுக்குறா பிரசாதம் கொடுக்குறான்னு அதை காட்டுல அந்த திருத்துழாய் கிட்ட நமக்கு ஈடுபாடு. நீங்க பக்ஷணம் கொடுத்தா ஆத்து கிருத்தம் போக மாட்டீங்க, இல்ல பிரசாதம் கொடுத்தா ஆத்து கிருத்தம் போக மாட்டோம். திருத்துறை போய் ஆத்திர இருக்கிறவங்களாம் கொண்டு போய் கொடுக்கணும் நாம. ஏன்னா அது பெருமாள் பிரசாதம், பெருமாள் திருமேனி பட்டது. நீங்க பிரசாதம் எல்லாம் பெருமாள் திருமேனி பட்டது இல்ல, பெருமாளுடைய கடாட்சம் வண்டிதான் பட்டது அது. ஆனால் இது இருக்கே திருத்துழாய்ன்றது பெருமாள் திருமேனியிலேயே சம்பந்தப்பட்டது. அதுக்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது சுவாமி தேசிகன் ஒரு விஷயம் சாதிக்கிற விஷயம் தலைவசத்திரைய சாரத்துல, நாம வந்து முக்தால் எல்லாரும் மோட்சத்துல சேவை குண்டத்துல போகச்ச எல்லாரும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். அங்க யாருக்குமே பேதம் கிடையாது அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் கூட தேசிகன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார், பெருமாளுக்கு எத்தனையோ விசேஷங்கள் இருக்கு, எல்லாமே அவருக்கு முக்கியமா இருந்தா கூட துளசி மாலை சம்பக மாலை இதெல்லாம் அவருக்கு எவ்வளவு ஏற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரிதான் நாதமணிகளுக்கும் நமக்கும் வேறுபாடு பார்த்துக்கணும். நம்ம இங்கே அங்க போனோம்னு வச்சுக்கோங்க, இது என்ன ஒரு அழகான அற்புதமான ஒரு தத்துவம் பார்த்துக்கோங்களேன். நமக்கு சாத்விக புத்தி வந்துடுறது. இங்க இருக்க சேவையே நாம என்ன பண்றோம், முந்தானி ஸ்லோகத்துல சேவிச்சுட்டு இருந்தோம். ஒரு ஆச்சாரியரை பத்தி பார்க்கச்ச ஆச்சாரியரும் பிரபன்னர், நாமளும் பிரபன்னாள், அவர் பிரபன்னர் நம்மளும் பிரபன்னாள், ரெண்டு பேரும் ஒண்ணுதானே அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்துவோமோ, அவர் எப்படி சேவிப்போம். அதாவது இந்த கர்ம பத்த திசையிலேயே நாம அப்படி இருக்கோம். அங்க போயிட்டோம்னாக்க நாம என்ன பண்றோம், ஆச்சாரியரோட முன்னிட்டு கொண்டுதான் நம்ம பெருமாளை சேவிக்கிறோம். அப்போ நம்ம அங்க போயிட்டா முக்தாத்மாக்கள் எல்லாரும் சமந்தானே, எல்லாருக்கும் ஒரே அனுபூதி, எல்லாருக்கும் ஒரே ஞானஸ்வரூபம், தர்மபூதி ஞானம் விகசிதமாயிடுறது, எல்லாருக்கும் சத்து சங்கல்பம் வந்துடுறது, அப்ப தான் இஷ்டத்துக்கு ஆள்லாமே. ஆனா அங்க கூட நாம என்ன பண்றோம், அந்த ஆச்சாரியரை சேவிச்சுண்டு அவருக்கு என்ன திருவுள்ளமோ அதையே நாம பண்ணுவோம். அவருடைய திருவுள்ளத்துக்கு உகப்பு இல்லாம எதையும் நாம அங்க பண்ண மாட்டோம். அங்கேயும் சரி நாம எல்லாரும் சமமா இருந்தாலும் அவரை சேவிச்சுட்டுதான் நாம எல்லாம் பண்ணுவோம். அங்க வந்து எல்லாரும் ஒண்ணுன்றதுனால கிடையாது, அந்த இடத்துல கூட பேதம் இருக்கு. ஆச்சாரியர் ஆச்சாரியர் தான், சிஷ்யர் சிஷ்யர் தான். அத மாதிரிதான் நாதமுனிகளுக்கும் நமக்கும் வித்தியாசம், ஆழ்வார்களுக்கும் நமக்கும் வித்தியாசம், சுவாமி தேசிகனுக்கும் எம்பிரமானாருக்கும் வித்தியாசம். எல்லாரும் அப்படிதான் அங்க, எல்லா ஆச்சாரியர்களுமே ஆச்சாரியர்களாவே இருப்பா. நம்ம கீழே வாசிச்சவா, நம்ம கீழே பிரபுத்தி பின்னண்டவா அப்படின்லாம் யாரா இருந்தான்னாக்கா அவளும் அப்படிதான் இருப்பா, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். அந்த இடத்துல அந்த பரஸ்பர சேடசேடி பாவம்னு வந்துடுறது. ஏன்னா பாபா அந்த தர்மம் அது சிவேஷ்ணவ தர்மம் ஆச்சு. அதனால இந்த கர்மான்றது அங்க போயிடுறது. கர்மா போயிடுத்துனாக்க இவனுக்கு எதுக்கு திருப்பி ஆவர்த்தி வரப்போறது, அது வரவே வராது, அது வரவே வராது, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா அவன் அவ்வளவு நம்மள அற்புதமா நம்மள பண்றான், நமக்கு வேண்டியதை கொடுக்கறான். இன்னும் இல்ல லோகத்துல ஏதாவது ஒரு வஸ்து வருதுன்னாக்கா அந்த வஸ்து வந்து உற்பத்தியோட கூடினது. ஒரு துணி புது துணி வாங்கி வரான், புதுசா உடுத்திக்கிறான் தீபாவளிக்கு, அதை உபயோகப்படுத்த உபயோகப்படுத்த அந்த துணி கிழிஞ்சு போயிடுறது. அதையும் நாம பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல கிழிஞ்சு போயிடுறது. அப்ப அந்த துணி நாசத்து தான் அடையிறது,
எதுக்கு உற்பத்தி இருக்கோ அது எதுக்கு உற்பத்தி இருக்கோ அதுக்கு நாச நிச்சயம் உண்டு. இப்போ மோக்ஷம் இருக்கே, மோக்ஷன்றது கூட உற்பத்தி மாதிரி தானே. நாம இங்க கஷ்டப்பட்டுருக்கே உபாதனத்தை பண்ணி உபாயத்தை அனுட்டிச்சு நாம அதை அடையிறோம். அது உற்பத்தி இருக்கிறதுனால அதுக்கு நாசம் வரணும் முடியோ? நாசம் வந்துதான் ஆகணும் அது. ஏன்னா அதுவும் நம்மளால இது பண்றது அது. அதனால அதுவும் அனித்தியம்தான், திரும்பி வர வேண்டியதுதான் அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்ணினாம் பொருட்சி. அதற்கும் சமாதானம் சொல்ற, நீ எந்த விதத்தினால திரும்பி வர்றதுன்னு சொல்ற. இவன் பண்ற கர்மாவனால வரப்போறானா, அல்லது இவன் பரமாத்மா சுதந்திரனா இருக்கானோ இல்லையோ அதனால இவன் திரும்பி வந்துருவானா, அல்லது இவன் பரதந்திரனா இருக்கான் அதனால இவனுக்கே ஆசை வந்து வந்துடுறானா? மூணு விதத்தினாலையும் கேட்கிறார். இவன் பரதந்திரன், அதனால பகவான் நம்மளை அனுப்பிச்சிருவானா? அன்னைக்கே அதை பார்த்தோம். அல்லது இவன் சஸ்வராஜ் பக்தி அப்படின்னு இவன் சுதந்திரன் ஆயிடுறான், இவனுக்கே வேணாம்னு சொல்லிட்டு வந்துருவானா? அல்லது இவனுடைய கர்மா ஏதாவது இவனை வந்து திருப்பி அனுப்பிச்சுடுவான்? உத்தமர் சுவாமி இந்த மூணு விதமா விகல்பம் துஷிக்கிறார் அவளை. அதுவே தப்பு அது. ஏன் அப்படின்னாக்க, கர்மாவனால வர முடியாது. ஏன்னா கர்மாவே என்ன அழிஞ்சாதான் நாங்க போவோம். அவன் எல்லா புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் அத்தனையும் அழிஞ்சிடவே தான் இவன் அங்க போறான். இல்லாத படம் அவன் வரவே மாட்டான். போகேன சுதரே க்ஷபயித்வாது சம்பத்யதே அப்படின்னு சூத்திரக்காரர் பண்ணார். இதர க்ஷபணாதிகரணம் நாலா அத்தியாயம் முதல் பாதம் 11வது அதிகரணத்துல. அதாவது பிராரப்த கர்மாவை கூட அனுபவிச்சு அனுபவிச்சு அதெல்லாம் தீர்த்துட்டு சரமதேகத்தை விட்டுட்டு அதன் பிறகுதான் போவான். சரமதேகம் எதுன்னு யாருக்குமே தெரியாது. உபாசனம் பண்றவனுக்கு எது சரமதேகம்? இந்த உடம்போட இந்த ஜென்மாவோட உபாசனம் ஆரம்பிக்கிறான். அந்த ஜென்மாவிலேயே அவனுக்கு முடியும்னு சொல்ல முடியாது. அவன் பிராரப்த கர்மா முடிஞ்சதுன்னா அந்த ஜென்மாவிலேயே கூட முடியலாம். அல்லது பிராரப்த கர்மா முடியலையா, அடுத்து ஏதாவது ஜென்மாவில் கூட முடியும். எந்த ஜென்மாவில் முடியும்னு யாருக்கும் தெரியாது. அதனால சரம சரீரம் எது அப்படின்றத நிர்ணயமே பண்ண முடியாது. அதே பிரபன்னனுக்கு அப்படி இல்லை. ஏதோ தேகாவதானியமாம் தொத்தாதம் பிராபய சுயம் சொல்றதுனால சரணாகதி உத்தம் பண்ணிட்டான், பரணியாதம் பண்ணிட்டான்னாக்கா அவனுக்கு அந்த இதுலயே முண்டுடும். ஆக அதெல்லாம் அங்க நிர்ணயம் பண்ணிருக்க. ஆக பிரார்த்த கர்மாவே முடிஞ்சு போனாதான் இவனுக்கு மோஷம் போக முடியும். அதனால கர்மா அழிஞ்சாதானே இவன் போக முடியும். அதனால அங்க போனாக்க இவனுக்கு வந்து கர்மா இருக்கு, அந்த கர்மா அவனால இவன் திரும்பி வந்துடுறான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இப்படி வர முடியாது. கர்மா அவனால இவன் திரும்பி வர மாட்டான். அந்த மாதிரி இவனுக்கே இஷ்டம் இல்லாம இவனே என்னது எவ்வளவு நாள் இங்க இருக்கிறது நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு தோணுமோ? இவன் தான் சுதந்திரனாச்சே, இவனுக்கு சுயேட்சையா வந்துருவானா? அதுவும் வரமாட்டாங்க. இவன் வரவே மாட்டான். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சம்சாரத்தை விட்டுட்டு விடுபட்டு அங்க போனது எதுக்கு? ஆனந்தமா சுகத்தை அனுபவிக்கிறது தானே. அங்க போயிட்டு அங்கேயும் திரும்பி வருவேன்னு இவனுக்கு தோணுமோ? இவனுக்கு தோணவே தோணாது அந்த எண்ணம். இவனுக்கு தோணவே தோணாதது. அதே மாதிரி பரமாத்மா அனுப்புவானாக்க அவனும் அனுப்ப மாட்டான். அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும் நம்மள, நிறைய வாட்டி அதை சொல்றோம். அதனால அவனும் அனுப்ப மாட்டான். ஏன்னா அத்தியத்த பிரியம் ஞானினம் லத்வா, அத்தியத்த பிரியமான ஞானிய அடைஞ்சிட்டு இவன் எப்பவுமே திருப்பி அனுப்ப மாட்டான் பகவான். அவங்க காத்துன்னு ஏங்கின்னு இருக்கான் இந்த மாதிரி பக்தன் என்னை வந்து அடைவானா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கின்னு இருக்கான் அவன். அப்படி ஏங்குற சமயத்துல அவன் போய் இந்த மாதிரி ஒரு பக்தன் கிடைச்சோ அவனை போய் அனுப்புவானான். அதனால கர்மாவனாலேயே திரும்பி வரமாட்டான். அதே மாதிரி தானே ஆசைப்பட்டு திரும்பி வரமாட்டான். இவன் பரதந்திரனா போயிடுவே எம்பெருமான் நம்மளை துரத்தி அமைச்சிருவானா அப்படின்னா அது மாதிரி அவன் துரத்த அனுப்ப மாட்டான்.
எந்த விதத்தினாலையும் எனக்கு ஆவர்த்தின்றதே கிடையாது. எந்த விதத்தினாலும் அப்புனராவர்த்தி தான் சொல்றமே தவிர்த்து புனராவர்த்தின்றதே கிடையாது. அதனாலதான் நஜ புனராவர்த்ததே நஜ புனராவர்த்ததேன்னு நாம் பார்த்தோம். அதனாலதான் அங்க வந்து வாக்கியம் ஏவமேவா கர்மஜிதோ லோக க்ஷீயதே ஏவமேவ அமுத்திர புண்ணியஜிதோ லோக க்ஷீயதே அப்படின்னு வாக்கியம். இந்த லோகத்துல கர்மாவனால் நாம் அனுபவிக்கிற பலன்கள்லாம் நம்ம நேரைய பாக்குறோம். ஏதோ ஒரு ஹோமம் பண்றான், ஏதோ பலன் அடையணும்னு பண்றான், அந்த பலன் அடைஞ்சிடுறான். அது எவ்வளவு நாள் இருக்கும்? நிரந்தரமா இருக்குமாண்ணா? திரும்ப 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 அதை பண்ணிட்டே இருந்தாதான் அந்த பலன் கிடைக்கும். அது நாசத்தை அடைஞ்சிட்டேதான் இருக்கும். பலன் கிடைக்கும், அது நாசத்தை அடைஞ்சிடும். திருப்பி அந்த கர்மாவை பண்ணணும். அந்த மாதிரிதான் ஏவமேவ அமுத்திர அந்த லோகத்துல புண்ணியத்துவ லோகக்ஷியது புண்ணிய கர்மாக்கள்னால கிடைச்ச பழங்கள்லாம் கூட அந்த லோகத்துக்கு போயிட்டுனாக்கா அதுவும் கொஞ்ச நாள்ல க்ஷீணிச்சு போயிடும். அது கர்மவனுடையது. ஆனால் இந்த உபாசனம் இருக்குதே அது அப்படிப்பட்டது இல்லை. அதை பண்ணினாங்க அபுனராவர்த்தி லட்சணமான மோட்சம்தான் கிடைக்கும். திரும்ப வர்றதுக்கு பிரசக்தியே கிடையாது. அதனாலதான் நாஸ்தி அகிருதக்கிருதே என்ன அவன் அது ஆரம்பத்திலேயே பாஷ்யத்துல சாதிக்கிறார். எம்பெருமானார் அவதாரியிலேயே அதை சாதிக்கிறார். என்ன பண்றானா அத்தியனம் பண்ணா, அத்தியனம் பண்ணிட்டு கர்மகாண்டத்தை வாசிக்கிறான். வாசிச்சானா அவனுக்கு தெரியறது கர்மகாண்டத்தை வாசிச்சாக்கா அல்லது கர்மாவா பண்ணினாக்கா அதனுடைய பலன் என்ன? அல்பம், அல்பமான பலம், அஸ்திரமான பலம். இதெல்லாம் அதிகன சாராவளி அவதாரியிலேயே சாய்ச்சிருக்கார். அல்பமான பலன், அஸ்திரமான பலன். அதனால நமக்கு அல்பமான பலனும் அஸ்திரமான பலனும் நமக்கு எதுக்கு? அது வேண்டாமே. நமக்கு அனந்தமான பலம், அத மாதிரி ஸ்திரமான பலன், அதுதான் நமக்கு வேணும்னு இவன் பிரவர்த்திக்கிறான். இந்த மாதிரி பலன் வேணும்னு பிரவர்த்திச்சாக்க அது எது அப்படின்னா மோட்சம்தான். அந்த மோட்சம் வேணும்னாக்கா அதுக்கு உபாசனம் பிரம்மஜானம் தேவை. அப்ப பிரம்மஜானம் வேணும்னுட்டு உத்தர மீமாம்சையில பிரவர்த்திக்கிறான். பிரம்மகாண்டம், ஞான காண்டம், உத்தர மீமாம்சா அப்படின்னா அதுக்கு பேரு. அதனால பூர்வமீமாம்சைய வாசிச்சாக்கா கர்மஜானம் வருது. கர்மஜானத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னாக்கா இந்த கர்மாவை பண்ணினாக்கா இந்த கர்மாவானது இது அல்ப பலனோடு கூடினது, அஸ்திரமான பலத்தோடு கூடினது. அப்படிப்பட்ட கர்மா நமக்கு வேண்டாம், அந்த பலமும் நமக்கு வேண்டாம். அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் தியதே அப்படின்னு சொன்னது. அந்த மாதிரி அவனுக்கு சிந்தனை வந்துடுது. அந்த சிந்தனை வந்துருச்சுனாக்க அவன் ஏன் இதை இது பண்ண போறான்? அவன் அதை பண்ணவே மாட்டான். அவன் எனக்கு இது தேவையில்லை, இந்த கர்மாலாம் எனக்கு வேண்டாம். அதனாலதான் குருவை போய் சேவிச்சு எனக்கு மோட்சம் வேணும், அதுக்கு வேண்டிய ஞானத்தை கொடு, அதுக்கு பிரம்ம ஜானம் வேணும். இது சேதகேது திருஷ்டாந்தத்தெல்லாம் பார்த்துருக்கோம். சேதகேது ஒன்றும் படிக்காம இருக்கியே படின்னு 12 வயசுல அனுப்புறாரப்பா பிள்ளைய. சேதகேது படிக்க வாசிக்க போறான் ஆச்சாரியர்கிட்ட. 12 வருஷம் வாசிக்கிறான், 24 வருஷம் ஆயிடுத்து வயசு ஆயிடுத்து. சிவரு படிச்சு வரான், எல்லாத்தையும் படிச்சுட்டா மாதிரி, எல்லாம் கரைச்சு குடிச்சுட்டா மாதிரி வரும். அப்பயே ஒரு கேள்வி கேட்கிற, நீ அதை நீ கேட்டையா? சமாதேசம் அப்ராக்ஷியா ஏனாஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம் அப்படின்லாம் கேட்கிறார். அந்த பிரசாசிதாவான எம்பெருமான பத்தி தெரிஞ்சுண்டியா? அவனை தெரிஞ்சுண்டுட்டாக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டுலாம். ஏக விஜயானின சர்வ விஜயானம். அவன் பாக்குறான், திருப்பி குருகுலத்துக்கு அமைச்சிடா என்ன பண்றது, எங்க குருவுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லி தந்திருப்பார், நீரே எனக்கு உபதேசம் பண்ணிடும். கடைசிய சத்வித்யை தான் வருது. பிரதானமான வித்யா சத்வித்யா தான் சாந்தோக்கியத்துல 6வது பிரபாடகம். அத்தனையும் உபதேசிச்சு அவன் நல்ல கதையை போறான் அப்படின்னு சொல்லிட்டு உபநிடத்து 2 போறது. அதனால இந்த கிரமத்துலதானே போறது, அவன் ஏன் திரும்பி வரப்போறான்? ஆகவே
கர்மா கணக்க போகல அப்படின்னு சொன்னாக்க நீ சொல்ற புனராவர்த்தி உண்டு. புனராவர்த்தின்றது அங்க கிடையாது. ஏன்னாக்கா அவன் மோட்சத்துக்கே போலையே, கர்மா கணக்க இருந்துருத்து கர்ம பலன் இருக்கு அப்படின்னு அவன் மோட்சத்துக்கே போமாட்டானே. போனாதானே அப்ப திரும்பி வந்தான் வரலன்னு வரும். போகாதவனுக்கு புனராவர்த்தியே இல்லை, இங்கேதான் விளையாடிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்படி அவன் அங்க போயிட்டான் அப்படின்னாக்க அவனுக்கு கர்மாவானது போயிடுத்துன்னு அர்த்தம். கர்மா போயிடுத்துனாக்கா மோட்சத்தை அடைஞ்சு விட்டாக்கா அவன் ஏன் திரும்பி வரப்போறான்? அதனால புனராவர்த்தின்றதே அவனுக்கு கிடையவே கிடையாது. அதனால நீ வந்து அக்ஷயம் அவை சாதுர்மாச யாஜினா சுகிருதம் பவதி அப்படின்னு சொன்னேன். சாதுர்மாச யாஜி யாரு யாகம் பண்றானோ, சாதுர்மாச யாக பண்றா அவனுக்கு அந்த சுகிருதம் புண்ணியமானது அக்ஷயம் பவதி, அழிவற்றதாக இருக்கிறதுன்னு சொன்னது அது ஆபேட்சிகம், அதாவது நித்தியம் இல்லாது, அது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காலம் தீர்க்க காலம் இருக்கும்னு அர்த்தம். அதை வச்சுட்டு மோக்ஷ பலமும் அப்படிதான் அப்படின்னு நீ கேட்க முடியாது. மோக்ஷ பலமும் அப்படிதான் உன்னால சொல்லவே முடியாது. அதனால அது வரவே வராதது. அதனால இது அந்த அது அர்த்தவாதம், இதுவும் அர்த்தவாதம். நஜபுனராவர்த்ததே நஜபுனராவர்த்ததேன்றது அர்த்தவாதம் அப்படின்னு நீ சொல்லவே முடியாதது. ஆகவே எல்லாம் இவனுக்கு போயிடுத்து, எல்லாம் போயிடுத்துன்றதுனால இங்க வந்து இந்த கேள்வியே இடப்படாது. உத்தமர் சுவாமி இன்னொரு விஷயம் அழகா சாதிக்கிறார். சூத்திரகார அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் சப்தாத்துன்னு தான் பிரயோகம் பண்ணார். சப்தமானது இத மாதிரி சொல்றது நஜபுனராவர்த்தின்னு சொல்றதுன்னு யுக்தியையும் இப்ப சேர்த்து போட்டுட்டார். எம்பெருமானார் அங்க வெறும் சப்தத்தை வண்டி சொல்லிட்டு போலாம். சப்தம்னாக்கா என்ன அர்த்தம்? உபனிஷத் வாக்கியங்கள் அர்த்தம். அதை ஒண்டி சொல்லல சூத்திரக்காரர். அவருடைய திருவுள்ளம் ஸ்ருதி ஸ்மிருதி அதன் பிறகு யுக்தி மூணுமே இங்க உண்டு. ஸ்ருதி தான் நஜபுனராவர்த்ததுன்றதும் சொன்னோம். ஸ்மிருதி ஆப்ரம்ம பவனா அல்லோக புனராவர்த்தி அர்ஜுனா இந்த ஸ்லோகங்கள்லாம் உதாரிக்கிறார். அதனால மாம்பு பேத்திய குண அர்ஜுன துக்காலய மகாஸ்துதம் ஆப்னுமந்தி மகாத்மான சம்சித்தி பரமாங்கதா அதையும் உதாரிக்கிறார் பகவத்கீதா ஸ்லோகங்களை, எம்பெருமானே சாச்ச ஸ்லோகங்கள். அப்ப என்ன அடைஞ்சிட்டான்னாக்கா அசாஸ்துதமான துக்காலயமான இந்த லோகத்தெல்லாம் அடைய மாட்டா. ஏன்னா சம்சித்தியும் பரமாங்கதா, பரமாங் சம்சித்தியும் கதாக, ரொம்ப உகந்த சம்சித்தியை அடைஞ்சிட்டுவா. அவா மோட்சத்தை அடைஞ்சுட்டா, அவா ஏன் இந்த அசாஸ்வதமான துக்காலயமான இந்த சம்சாரத்தை ஏன் அடைய போறா? நாப்னவந்தி அவ அடையவே மாட்டா அப்படின்னு பிரமா சாச்சார். இது ஸ்மிருதி யசனம். அதன் பிறகு யுக்தியையும் காமிக்கிறார் எம்பெருமானார். அந்த யுக்தி தான் நாம வந்து என்ன சொன்னோம் அப்படின்னாக்கா இந்த இது இந்த முக்காத்மா அவன் கர்ம பலன் இல்லாததுனால அவன் திரும்பி வரமாட்டான். அத மாதிரி இவனுக்கு இவனே ஆசைப்பட்டு வருவானா அப்படின்னா அதுவும் வரமாட்டான். அல்லது அவன் சுதந்திரனாச்சு எம்பெருமான், இவன் பரதந்திரன், அவன் தோற்றமிச்சுள்ளாமே அப்படின்னா அவனும் அனுப்ப மாட்டான். அதனால தர்க்கத்தையும் சாய்ச்சுட்டே இருக்கு, யுக்தியையும் சாய்ச்சுட்டே இருக்கு. அதனால இந்த மூணுத்தையும் சேர்ந்து சொன்னதுனால இவனுக்கு எதுவுமே இவனுக்கு இது வராது, விரோதமே வராது. இதெல்லாம் நாங்க சொல்லல, ஸ்ருதி சொல்றது. அதனால நம்ம வந்து அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன் இருந்ததுன்னாக்கா என்ன பண்ணணும்? திருவி தான் வந்து வந்தாகணும். இவனுக்கு அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன் எதுவும் இல்லை. கர்ம பலன் இல்லாததுனால இவன் வந்து அங்க இருந்து திரும்பி வர வேண்டாம். இருந்ததுன்னு திரும்பி வரணும். அதனால புனராவர்த்தின்றது சொல்ல வேண்டாமே. அதனால வரிசையா சாய்க்கிறார். இது யுக்தி, அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன் இல்லை அப்படிங்கிறது யுக்தி. அது மாதிரி அபுனராவர்த்தி வச்சனம் இருக்கு,
அது மாதிரி சுயேட்சையும் இல்லை, பரமாத்ம இச்சையும் இல்லை, அது பிரசக்தியே வராது. அதுவும் ஒரு யுக்தி. நான் திரும்பி வரணும்னு ஆசைப்படுவேன், அதுவும் நான் ஆசைப்பட மாட்டேன். அந்த மாதிரி பகவான் என்ன அனுப்பிச்சிருவான், அதுவும் அவன் அனுப்ப மாட்டான். அவனுக்கும் இச்சை கிடையாது. அந்த பிரசக்தியே இல்லாததுனால நமக்கு இந்த புனராவர்த்தின்றதே கிடையாது. அது இல்லவே இல்லை அது. அதனால இந்த கேள்வியே வரவே வராது. அதனால இந்த அப்புனராவர்த்தின்றது அந்த வச்சனம், நச்சபுனராவர்த்த வச்சனமும், அக்ஷயம் ஹவை அப்படின்னுட்டு கர்ம பலத்தை சொல்றது வச்சனமும் ரெண்டும் ஒன்னும் ஆகாது. அது வேற, இது வேறதான். அதுக்கு காரணம் ஏற்கனவே சொல்லிட்டோம், கர்மாக்கள் எல்லாம் எவ்வளவு கோல அதிகமா பண்றோமோ அவ்வளவு கோல பலன் அதிகமா வரும். ஆனால் இந்த இது அப்படி கிடையாது உபாசனன்றது. அதனாலதான் பாருங்க, ஒருத்த வந்து உபாசனத்தை அனுஷ்டிக்கிறான், இன்னொருத்த என்ன, அதிலேயே உபாசனத்துல எத்தனையோ வித்தியைகள். இன்னொருத்த என்ன பண்றான், சரணாகதி அனுஷ்டிக்கிறான். சரணாகதி அனுஷ்டிச்சுட்டான்னாக்கா அவன் என்ன பண்றான், அது வந்து தேசிகன் சாய்க்கிச்ச தானுஷ்கனுடைய க்ஷணசாத்தியமான போலையே அப்படிங்கிறார். ஒரு க்ஷணத்துல அம்ப விட்டு அவன் வந்து தன்னுடைய லட்சியத்தை அடைஞ்சிடுறான். அந்த மாதிரிதான் இது. நம்மளை வந்து பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணி வைக்கிறதுன்றது ஒரு நாள் கூட இல்லை, கொஞ்ச நாளி. அதுல நம்மளை வந்து சமர்ப்பிச்சிடுறா பெருமாளுக்கு ஆச்சாரியா. அதனாலதான் ஆச்சாரியாதிக்க தேவதான் சொன்னதுக்காக ஞான வன்யாமைகள் சாதிச்சார். அதனால நம்மளை வந்து அது மாதிரி சமர்ப்பிச்சிடுறா. அப்படிப்பட்ட பரநியாசம். இப்ப பாருங்க, ஒரு நாள்ல காத்தால தேத்தா மட்டும் பரநியாசம் பண்ணிக்கிறோம். அந்த பரநியாசம்ன்றது ஒரு நாளுக்குள்ள முன்னோடுறது, அதுலயும் அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அப்படி. ஆனால் உபாசனம்ன்றது அத்தனை நாள் பண்றான். ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரே பலன் தான். ஏற்கனவே விகல்பாக அவிசிஷ்ட படத்துவாத் அப்படின்னு நம்ம சூத்திரம் பண்றோம். மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல கடைசி அதிகரணத்துக்கு முதல் அதிகரணம், 25வது அதிகரணம், அதுல விகல்பா அதிகரணத்துல சாச்சிருக்க. ஏன்னா அவிசிஷ்ட படத்துவா, நீங்க சரணாதி பண்ணாலும் சரி அல்லது உபாசனங்களை அனுப்பிச்சாலும் சரி, ஒண்ணுதான், ஏதாவது ஒண்ணு அந்த உபாயத்தை அனுப்பிச்சுட்டாக்க அதுக்கு பலன் ஒரே பலன் தான். இதுக்கு அதிகம் அதுக்கு குறைவு அப்படின்றதுக்கு ஆனந்த தாரதமியமே கிடையாது. அதே கர்மாவில் அப்படி இல்லை, கர்மாவில் ஒண்ணுக்கு ஒண்ணு ஏறிண்டு இருக்கும், குறைஞ்சிட்டு இருக்கும், அந்த மாதிரில தான் இருக்கும். அதனால கர்ம பலத்தையும் இந்த உபாசன பலத்தையும் ஒன்னா பார்க்க கூடாது. அதனால அது அர்த்தவாதம், கர்ம பலன். இங்க அப்படி இல்லை, இது யதார்த்தத்தை சொல்றது உபனிஷத்து. உபனிஷத்து என்னைக்குமே வேதம் என்னைக்கும் பொய் சொல்லாது. அப்போ கர்ம பலன் ஒண்டி பொய் சொல்லுமா, அங்க ஒண்டி அக்ஷயம்ன்றதுக்கு அர்த்தவாதம் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாக்க வாஸ்தவம் பொய் சொல்லாதுதான். ஆனா அங்க இருக்கிற வாக்கியங்களை கொண்டுதான் நாம சொல்ல வேண்டியதா இருக்கும். இல்லாத போனாக்கா எதுக்கு நிறைய வாட்டி யாகம் பண்ணணும், இல்லைன்னா பண்ணவே வேண்டாமே. ஒரு வாட்டி பண்ணாலே போருமே, ஒரு ஜோதிஷ்டோமி யாகம் பண்ணாலே போறோம், இல்ல ஒரு தரசபூர்ண மாசம் எட்டி, ஒரு அக்னிஹோத்திரம் அல்லது ஒரு சாத்திர மாசியம். ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. இப்பயும் பாக்குறோம், இந்த பக்கம் ராஜமகேந்திர ராஜமன்றின் இருக்கு, அங்க இருக்கிறவெல்லாம் தடுக்கி விழுந்தா யாகம் பண்ணிட்டே இருப்பா. அவ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவா. நீங்க எதுவானாலும் பண்ணிட்டு போங்க, ஆனா அவ வந்து ஏன் இத்தனை யாகம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண வேண்டிய பண்ண வேண்டாமே. தேசிகன் வந்து தன்னுடைய தாத்தாவை பத்தி சொல்லச்சே, விததத மகவிதேகே புண்டரீகாட்சசூரேகே வைஸ்வாமித்ரஸ்ய பௌத்ரஹ விததத மகவிதேகே புண்டரீகாட்சசூரேகே. ரெண்டாவது ஸ்லோகத்தை சாய்க்கிற புண்டரீகாட்சசூரியனுடைய பேரனானு வைஸ்வாமித்ர கோத்திரத்தை சேர்ந்தவன், அவர் நிறைய யாகம் பண்ணார். விததத மகவிதேகே ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய யாகம் பண்ணார். அவர் நிறைய யாகம் பண்றது எல்லாம் என்னத்துக்கு, பகவத் திருத்தியர்த்தம் பண்ணினவள்லாம். ஆனா சில பேர் நான் கர்ம பலத்தை அடையணும், பலம் அதிகமா அடையணும்னு அவ பண்ற. அந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு, வாக்கியங்கள் இருக்கிறதுனால அந்த வாக்கியங்களை அனுகுணமா பார்த்தோம்னாக்க நித்தியமான பலன்றது கிடைக்காது. உபநிடத்தம் சத்தியதே கர்மஜிதோ லோகக்ஷயதே ஏமேவ அமுத்திர புண்ணியஜிதோ லோகக்ஷயதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு.
நாஸ்தி அகிருதக்கிருதேனன் இருக்கு. இது அத்தனையும் வச்சுன்னு பார்த்தோம்னாக்க எல்லாமே நாம சொல்றது தான் சரியா இருக்கு, நாம சொல்றது தான் சரியா இருக்கே தவிர சரியாவே இல்லை. அதனால அபுனராவர்த்தி லட்சணமான மோட்சம் அது எதுல கிடைக்கும், உபாசனத்தினாலதான் கிடைக்கும். அது கிடைச்சிருத்தோம்னாக்க திரும்ப வருதல்ன்ற பேச்சே கிடையாது. வரானே அப்படின்னாக்க அதனால் லீலா விபூதியா வச்சுன்னு பாக்குறது. கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கு யாருமே அங்கேருந்து வரல. அதனாலதான் நம்ம ஆச்சாரிய ஆழ்வார்கள்லாம் அவதரிக்கிறதும் நித்த சூரியகளை வாழ்லாரும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், பெருமாளுடைய திவ்யாயுதங்கள் திவ்ய ஆபரணங்கள் அவைகள்லாம் தான் ஆழ்வார்களை அவதரிச்சிருக்கு. பொய்கப்பிராமன் வந்து பாஞ்சஜன்யத்தினுடைய அம்சம் அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அம்சம் சொல்றோம் இல்லையோ, அவங்கெல்லாம் நித்த சூரியர்கள் தானே. அதனால இந்த நித்த சூரியனுடைய அவதாரமா தான் நம்ம சொல்றோமே தவிர்த்து நாம இதுவா எதுவுமே சொல்லல. விஸ்வக்சேரும் எதிபதிரபூத் வேத்ரசாரஸ்தான்ற எதிராசிரியர் விஸ்வக்சேரன் வந்து எதிபதியா அவதரிச்சாராம். அவருடைய சாட்டை கையில சாட்டை வச்சுட்டு இருப்பார் விஸ்வக்சேனர், அது வந்து திருதண்டமா மாறிவிடுத்தான். அந்த மாதிரி இழந்துள்ளனர் அப்படின்னு தெரிஞ்சு சாதிக்கிறார். அதுக்கு ஸ்ரீமுட்டம் ராஜகோபாலாச்சார் இந்த திருவாஞ்சிபுரத்துல பெரிய பண்டிதர், அந்த சுவாமி வந்து சாதித்தார். பெருமாள் என்ன பண்ணாராம், எம்பெருமானாரம் அனுப்புறாராம், அதாவது விஸ்வக்சேனர் என்னுடைய சித்தாந்தத்தை நீ ஆரம்பிச்சு வச்சுட்டு வந்துடும் நான் பாத்துக்கிறேன்னு. அவருக்கு பெருமாளை விட்டு போக இஷ்டம் இல்லை, சங்கோஜம் வரப்படுறாரு. அட என் சித்தாந்தத்தை நானே சொன்னா இருக்காது இல்லையோ, நீ சாதிச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு வந்துடும், பின்னாடி நான் வந்து பாத்துக்கிறேன், பின்னாடி நான் வந்து பாத்துக்கிறேன்னு பெருமாள் சாதிச்சாராம். அதனால விஸ்வக்சேனர் வந்து எம்பெருமானாரா அவதரிச்சார், எதிபதியா எதீந்திரர் எதிராஜரா அவதரிச்சுட்டார். அதன் பிறகு எம்பெருமானே வெங்கடேசாவதாரோயம் தத்கண்டாம் சோதவாபவே எதீந்திராம் சோதவேத்தியோன்றபடி பெருமாளே தேசிகனா அவதரிச்சுட்டார். அப்படி அவதரிச்சு எம்பெருமானார் சாதித்த சித்தாந்தத்தை நன்னா ஸ்தாபிச்சுட்டு போனார் அப்படின்னு சாதிப்பார். அதனால இதெல்லாம் இந்த திரும்ப வருதல் அப்படின்றதே கிடையாது. வந்தாக்கா அது லீலா பூதியா பார்த்துன்னு வராளே தவிர்த்து சம்சாரமா பார்த்துன்னு வரதே கிடையாது. அதெல்லாம் உத்தேசிச்சு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் இப்ப சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கிறோம். சர்காதி ஆவர்த்த லீலா ரசசரித்தே தண்டராசேனியுக்தம் ஜீவம் தேவோ விமுச்ச கிரமத இது சயுக்பாவதன்யம் புனக்தி கர்மாத்யந்தோபசாந்தே இஹ நச புனராவர்த்தயத்யனமித்யபி ஆம்நாதே கர்மமூல க்ஷயபல கதனாதி உக்த சங்கோபசாந்தி. தேவஹ அளவற்ற விளையாட்டுகளை உடையவன், விளையாடிண்டே இருக்கான் எம்பெருமான், அப்படிப்பட்ட தேவன் திவ கிரீடாயாம் தாத்து, அது மாதிரி பிரகாசிக்கிறவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் சர்க்காதி ஆவர்த்த லீலா ரசசாக தேரித்தே. சர்க்காதி சர்க்கம்னா சிருஷ்டி, ஆதிசப்தத்தினால ஸ்திதி சம்ஹாரம் அனுப்பிரவேசம் நியமனம் இதெல்லாம் அது ஆவர்த்தம், அது சுத்தின்றே இருக்குது. பிறப்பு இறப்பு இதெல்லாம் சிருஷ்டி பிரளயம் இதெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு. அந்த அத லீலாரசமா அனுபவிக்கிறான். நல்ல லீலை, ஆச்சரியமான லீலையா இருக்கும் அவனுக்கு, இது வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். அதுல அவன் பிரதான காரணம் அவன் கிடையாது, நம்மளுடைய கர்மா தான் பிரதான காரணம். அதை வச்சுட்டுதான் இந்த சிருஷ்டி இல்லாம். அதனால லீலாரச ரச சகச்சரித்தை அது அதோட சேர்ந்த தண்டராசே தண்டம், தண்டன்னா சிக்ஷன்னு அர்த்தம், ராச ராச அப்படின்னாக்க பந்தம்னு அர்த்தம், ஒரு ஒரு விசேஷமான பந்தம். அதாவது தீர்க்க காலம்
ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ரொம்ப நாள் ரொம்ப காலமாக அனுவர்த்திச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு நமக்கு பந்தம் நமக்கு இருக்குது. கோடானு கோடி ஜென்மங்களோ இல்லையோ, எத்தனை ஜென்மங்கள், எத்தனை ஜென்மங்கள்ல நம்ம எவ்வளவு அனுபவிச்சுட்டு இருக்கோம் கஷ்டங்களை. இது ஒன்னா ரெண்டா, கொஞ்ச நஞ்சம் இல்லை, நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால இது எப்பேற்பட்ட சிக்ஷைனாக்க, கர்மாதீனமாக நமக்கு அந்த கர்மாதீனமான பலம் அது சிக்ஷையா எம்பிரமான நமக்கு கொடுக்குறான். அதுல தண்டராசே அது அவனுக்கு லீலாரசமா இருக்குது, நமக்கு ஒரு சிக்ஷையா இருக்குது. அந்த பத்தத்து அந்த பந்தத்துல நியுக்தம், அதுல நியமிக்கப்பட்டவன், அதனை நம்ம சேர்த்து விடுறான் பெருமாள். அந்த சிக்ஷையை தான் இத்தனை காலமா அனுபவிச்சுட்டு இருக்கும். அதனாலதான் அஜ்ஞானத்துல மாட்டின்னு முடிச்சுண்டு திரும்ப 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 கஷ்டத்தையே நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது எல்லா சம்சாரிகளுக்கும் சமானம், ஆனா அவளுடைய கர்மாக்களுக்கு அனுகுணமாக அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நியுக்தம் ஜீவம், அந்த ஜீவாத்மாவை விமுச்சிய கிரமத்த விமுச்சிய கிரமத்த, எப்படி கிரமம், அவன் என்னென்ன பண்றான்னு பாக்குறான், உடனே பண்ணிட மாட்டான். நாம என்னென்ன பண்றோமோ அந்த பலனெல்லாம் பார்த்து, அந்தந்த கர்மாவெல்லாம் பார்த்து நமக்கு பாரிதோஷிகமா ஒரு பரிசு மாதிரி கொடுக்குறானா. நம்ம மோட்சத்துக்கோசரம் உபாயத்தெல்லாம் அனுஷ்டிச்சு அல்ப பலன்கள்ல ஆசைப்படாம எம்பெருமானையே நினைச்சுண்டு பண்ணினோம்னாக்கா, அப்ப பெருமாள் என்ன பண்றாருனாக்கா, கிரமத்த விமுச்சிய ஒரு கிரமமா இவனுக்கு விடுபட வைக்கிற, விடுபட வச்சாக்கா அப்ப என்ன எழுது, சயுக் பாவதன்யம். சயுக் பாவம், சயுக் பாவம்னா சாயுஜ்யம்னு அர்த்தம். சாயுஜ்யம்னாக்கா போகசாமியம் போக்கிய சாமியம் எல்லாம் அன்னைக்கே பார்த்தோம். சாயுஜ்யம்னா என்ன, சாஷ்டிதான்னா என்ன, அது ரெண்டும் போகசாமியத்தையும் போக்கியசாமியத்தையும் கொடுக்கலாம். அதனால சயு பாவ தன்யம், அப்படி ஒரு தன்யனா நம்மள மாற்றி விடுறான் என் பெருமா. வேற என்ன வேணும் நமக்கு, பரியங்கத்துல போய் பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிறானா என் பெருமா, உட்காந்து வச்சுட்டு தன்னுடைய பரியங்கத்துல உட்காந்து வைக்கிறானாக்க நமக்கு எவ்வளவு அந்த இடத்துல கௌரவம் கிடைக்கிறது, சம்மானம். அதனால சயு பாவ தன்யம் புனக்தி, குணக்தி என்ன, ரக்ஷதின்னு அர்த்தம், காப்பாத்துறான்னு அர்த்தம். அங்க மூணாவது பாதத்துல இந்த அத்தியாயத்துல மூணாவது பாதத்துல காரியாதிகரணத்துல ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், அது சொல்லச்சே பந்தானம் தேவயானம் தமிமம் அதிகத பசுமே தேகபாதே தத்துவஸ்தோமாந்தமோந்தான் அதிபதி தர தியாபகாம் தத்ர திவ்யாம். அது சொல்லி அதுக்கப்புறம் திவ்யம் தேகாதி லத்வா ஜனிலய ரஹிதம் யாதி விஷ்ணோஸ்பதம் தது பரியங்காரோகணாந்தாம் பஜதி பகுமதிம் பிரம்ம சம்வாத தன்யா அப்படின்னு ஸ்லோகம். அதனால அவன் அப்படி அனுகிரகிக்கிறான் நமக்கு. இப்ப இது அத்தனை கிரமத்தான்னு இதான் இங்கேந்து நம்மளை உபாசனம் பண்ணி வைக்கிறான். உபாசனம் எல்லாம் முடிஞ்சதுன்னாக்கா கர்மாவை போக்கடிக்கிறான். கர்மாவை போக்கடிச்சுட்டாக்கா நமக்கு அர்ச்சராதி கதி கிடைக்கிறது. அர்ச்சராதி இந்த உடம்புலேயே இருந்து கிளம்பி அர்ச்சராதி மார்க்கத்துல போய் விரஜாநதி, விரஜாநதியில ஸ்நானம், அதுக்கப்புறம் அதிலிருந்து தரணம், அது தாண்டது. அது தாண்டின உடனே அனைத்து கர்ம பலன்களும் போயிடுறது. அதாவது ஞான சம்ஸ்காரம் இல்ல, ஞான சங்கோஜம் இருக்கே அதுவும் போயிடுறது. அது போயிட்டு வந்த உடனே பரியங்காரவனாம் பெருமாளுடைய பரியங்கத்துல போய் உட்கார்ற அளவுக்கு எனக்கு பாக்கியம் கிடைக்கிறது. அவனோட பேச போறான், அவன் கேட்க போறான், கோசி அகமஸ்மி சத்தியமஸ்மி அப்படின்லாம் அங்க சொல்லணும்னு கௌஷேதிக உபநிடத்துல பரியங்க வித்தியா அழகா சொல்லிட்டு போயிருக்கு. அதனால அவ்வளவு வசந்த ஸ்திதி நமக்கு. அதனால சயுக்பாவ தன்யம், சாயுஜ்யத்தை அடையக்கூடிய தன்யனாக புணக்தி ரட்சிக்கிறான், பரிபாலனம் பண்றான், அவனை ரட்சிக்கிறான். அவனை எவ்வளவு ஆசை இருந்தாலும் அவனை ரட்சிப்பான். இங்க வந்துட்டியோ இல்லையோ, இனிமேல் நீ இங்கே இருப்ப, இந்த சுகத்தையே நீ அனுபவிப்ப, வேற ஒண்ணும் உனக்கு கிடையாது அப்படின்னு ரட்சிக்கிறான். அது மாத்திரம் இல்ல,
கர்ம இதெல்லாம் எதனால கர்ம அத்தியந்த உபசாந்தே. இவன் பண்ற கர்மா இருக்கே அது அத்தியந்தம். அது இத்தனோடு இருக்கோ, கொஞ்சம் கர்மா இருக்குமா, அதே அதெல்லாம் கிடையாது. நிசேஷம் மீதியே இல்லாம அனைத்து கர்மாக்களும் உபசாந்தி, திருப்பி உற்பத்தியே வராது அதுக்கு. அது கர்மாவனுடைய உற்பத்தியே வராது. அந்த ஒரு வாக்கியம் வரும், அஸ்வைவ ரோமான் விதூய பாபம் சந்திரேவ ராகோர் முகாத் பிரமுச்சிய அப்படின்னு இருக்கு. அது சொன்னச்ச இந்த குதிரை என்ன பண்ணுமா, உடம்பு ஒரு உதற உதறுமா, உதறித்தன்னா அந்த உடம்புல இருக்கிற ரோமங்கள், வேண்டாத ரோமங்கள் கீழே விழுமா. அந்த ரோம கோபத்துல இருக்கக்கூடிய மண் எல்லாம் இருக்கும், அவைகளும் கீழே விழுமா. அத சொல்லிட்டு அத மாதிரி இவன் சரீரத்தை விட்டுடுறான் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ அண்ணாதுரை இதை நான் விஷயம் வித்தியாசம் இருக்கேன், 87 88 சதசுல. அப்ப அண்ணாதுர சுவாமி மைசூர்ல இருந்த ஐஎஸ் வரதாச்சார சுவாமின்னு அந்த சுவாமியடையன் ஒரு கேள்வி கேட்டார். இப்போ ஏன்பா இந்த குதிரையானது கேசத்தெல்லாம் ரோமத்தெல்லாம் விட்டுடுதுன்னு சொன்ன, ரோமத்தை விட்டுடுதுன்னா திருப்பி ரோமம் வரதா இல்லையா அதுக்கு? அந்த மாதிரி உடம்புல இருக்கிற மண் தூள் அதெல்லாம் கீழே ஒத்தர் எடுத்தோன்னு திருப்பி மண் ஒட்டாதா? அது மாதிரி இவனுக்கு திருப்பி வர ஒட்டாதோ பாப்பம். அந்த உதாரணம் எப்படி அப்படின்னு கேட்டார். அடியானது சொல்ல தெரியல. அப்ப அந்த சுவாமி சமாதானம் சொல்லிச்சு, இந்த கேசங்கள்லாம் விடுறது, அது ரோமங்கள் எல்லாம் விட்டுறது உண்மை, அந்த ரோமம் திருப்பி வராது இல்லையா அவனுக்கு, அந்த குதிரைக்கு. எந்த ரோமத்தை விட்டுதோ அந்த ரோமம் இந்த குதிரைக்கு திருப்பி வராது, அது போனது போனதுதான். அந்த மாதிரிதான் நமக்கு இந்த கர்மாக்கள் அத்தனையும் விட்டுட்டானாக்க திருப்பி அந்த கர்ம பந்தமே வராது, உற்பத்தியே ஆகாது அப்படின்னு அந்த சுவாமி சமாதானம் சாதிச்சார். அதனால கர்ம அத்தியந்த உபசாந்தி, அவன் பண்ற இந்த பணிபுரிக்கிற கர்மாக்கள் அத்தனையும் சாந்தி அடைஞ்சிடும், ஒண்ணுமே நிக்காது. அது மாத்திரம் இல்ல, இஹ நச்ச புனராவர்த்தயதி ஏனம் ஏனம் இஹ, இந்த மோட்சத்துக்கு வந்துட்டான்னாக்க ஏனம் இந்த முக்தாத்மாவை ந புனராவர்த்தயதிச்ச திரும்ப அனுப்ப மாட்டான், திருப்பி அனுப்ப மாட்டான். இது ஆம்நாத இத்தியபி ஆம்நாதே, இதுவும் நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததேன்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தினால இவன் அனுப்ப மாட்டான் அப்படின்னு தெரியறது. அங்க ஹரிசங்கர் கேட்டார், முக்கூர் ஹரிசங்கர், நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததேன்னு இருக்கு. அங்க என்ன அர்த்தம், நச்ச புனராவர்த்ததேனாக இவன் திரும்பி வரமாட்டான் தான் அர்த்தம், பெருமாள் திருப்பி அனுப்ப மாட்டான்னு எப்படி அர்த்தம் வந்தது? அது எப்படி அர்த்தம் சொன்னார் பாஷகாரர், நச்ச புனராவர்த்ததேன்னா இருக்கு. ஆனால் நாவர்த்தயிஷதி அப்படின்னு இருக்கு, அங்க பெருமாள் வந்து திருப்பி அனுப்ப மாட்டேன்னு தானே அர்த்தம் பண்றார் பாஷகார. அது எப்படி வருவோன்னுட்டு முக்கூர் ஹரிசங்கர் கேள்வி கேட்டார். அப்ப ஹரிசங்கரே சமாதானம் சாச்சு, அங்க பாஷ்யமே சப்தாதேவ அவகம்யதேன்னு இருக்கு, சப்தாதேவ போத்தியதேன்னு இல்ல, சப்தத்தினால கண்டர்த்தம் கிடையாது, ஸ்பஷ்டமா சொல்லல. ஆனால் அதுல இருந்து நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம், ஏன்னா உபபிரமணங்கள்லாம் பெருமாள் சொல்ற வாக்கியங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம், இல்லையோ பிரயோகி ஞானநோத்தி அர்த்தம்லாம் அந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா இவனும் வரமாட்டான், அவனும் திருப்பி அனுப்ப மாட்டான் அப்படின்னு அர்த்தம் வரும். இதனாலதான் மகான் அங்க சாசுக்கெல்லாம் பார்த்து இதுக்குதான், இந்த மாதிரி பெரிய மகான்கள்லாம் சமாதானம் சாதிப்ப அதெல்லாம் கேட்கலாம். அதனால இக ஏனம் புனராவர்த்தியதிச்சே இது அப்படி ஆம்னாதே, இந்த முக்தாத்மாவை சேவை குண்டத்துக்கு வந்துட்டாக்க அவன் திருப்பி அனுப்ப மாட்டான் அப்படின்னு ஆம்னாதே ரபி இது மாதிரி போதப்பட்டிருக்கிறதுனாலையும் கர்ம மூல கர்மா சாதுர்மாசி ஆகும், அதை மூலமாக உடைய அக்ஷய பல கதனாதி, அது வாக்கியம் சொன்ன பாருங்க, அக்ஷயம் ஹவி சாதுர்மாச யாஜினஹா சுகிருதம் பவனின்னு. அதனால தெரிஞ்ச அக்ஷய பலம் இருக்குதே அதை வச்சுண்டு அது எப்படி அர்த்தவாதம் நீங்க சொன்னீங்களோ
சித்தாந்தத்துல நாம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி என்ன பண்ணடா ஒருத்ததுன்றது கூட அதுவும் இப்படி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு கேட்டீங்களே. இத்தியாதி உத்த உத்தனாக்க எழும்பினதுன்னு அர்த்தம், கிளம்பினது. இந்த மாதிரி ஒரு சந்தேகம், சங்கா, ஆக்ஷேபம், உத்த சங்கா ஆக்ஷேபம், ஆக்ஷேபமானது கிளம்பித்து. அந்த வந்த ஆக்ஷேப ஆக்ஷேபத்துக்கு உபசாந்தி, அதுக்கு சாந்தி அடைஞ்சிடுச்சு. அந்த சந்தேகம் ஆக்ஷேபமே நிக்காது. அது இதனாலேயே முடிஞ்சு போச்சு. இதனால ஸ்ருதி ஸ்மிருதி யுக்தி அதாவது தர்க்கம் எல்லாத்தையும் வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா இவன் திரும்பி வரமாட்டான், எம்பெருமான் திருப்பி அனுப்ப மாட்டான், நித்தியமான சுகம் மோக்ஷன்றது. அந்த மோக்ஷத்துல இவனுக்கு சிருஷ்டியாதிகள்லாம் கிடையாது. இவனுக்கு இருக்கிறது முழுக்க முழுக்க என்னது அப்படின்னாக்க பகவானுடைய திருக்கல்யாண குண அனுபவங்கள், கைங்கரியங்கள், இவைகள் தான் இவனுக்கு அங்க முக்தைஸ்வர்யம். முக்தனுடைய ஐஸ்வர்யம்ன்றது இதுதான். இததான் இந்த கடைசி அதிகரணத்துல சாதிச்சு முடிச்ச சுவாமி தேசிகன். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். சர்க்காந்தி ஆவர்த்தலீலரிதே தண்டராசேன யுக்தம் ஜீவம் தேவோ விமுச்சிய கிரமத இது சயுக்தாவதன்யம் புனக்தி கர்மாத்யந்தோபசாந்தே இஹ நச புனராவர்த்தயத்யேனமித்யபி ஆம்நாதே கர்மமூலாக்ஷயபலகதனாதி உத்தசங்கோபசாந்தி. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஹ.